வெல்கம் டு சின்ன குண்டு கிரியேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கற்பூரவல்லி இலை சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இப்போது கொஞ்சம் எண்ணெயை எடுத்துக்கலாம் கடாயில். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பொதுவாகவே இந்த கற்பூரவல்லிங்கிறத நம்ம சாப்பிடவே மாட்டோம், ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நெஞ்சு சளியெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சும்மா கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு சட்னி மூலமா கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை வேணாம்னு சொல்லாமல் எல்லோரும் சாப்பிடுவாங்க. இது நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கண்டிப்பாக பெரியவங்களும் சாப்பிட்டாங்கன்னா இந்த சளி பிரச்சனை இதெல்லாம் வராது. இப்போ கொரோனா டைமில் நமக்கு இந்த சளி பிரச்சனை, இருமல் பிரச்சனை எல்லாத்தையும் இது க்யூர் பண்ணிடும். அதனால் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அது கூட ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போது காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 போட்டிருக்கோம். இது வந்து காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவை கம்மி பண்ணிக்கணும். உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கணும். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பொதுவாகவே காய் எதாக இருந்தாலும் நம்ம வதக்கும் போது உப்பு போட்டு வதக்கணும்னா அது சீக்கிரம் வதங்கிடும். அதனால் உப்பு கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இப்போது ஓமவல்லி இலையை அலசி நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு 5-6 இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க, ஏன்னா அதோடய கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதோட இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிடுங்க. இதோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கி அதை ஆற வச்ச பிறகு அதை மிக்சியில் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மஞ்சள் அரைச்சிக்கோங்க. அப்போது சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதோ சட்னி இந்த மாதிரி வந்த பிறகு அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போது சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். தாளிப்புக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடித்ததும் கொஞ்சம் வெடிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பு சட்னி கூட நம்ம சேர்த்தாச்சு. அவ்வளோதான், சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் மெடிசனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களோட கோல்டு ப்ராப்ளம் எல்லாமே இதில் சால்வ் ஆகிடும். இப்போ இதை இட்லி கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.